வணக்கம். லங்கா போரின் இன்றைய இந்திய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கட்டுப்பாட்டு எல்லைப் பகுதியில் சீனா தனது ராணுவ பலத்தை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பென்டகன் தகவல். பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியா? பீகார் முதல் மந்திரி நிதிஷ்குமார் விளக்கம். தென்மேற்கு அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள தேஸ் தீவிர புயலாக வலுப்பெற்றது. இனி ராணுவ சீருடைகளை தாய்த்து தர முடியாது. இஸ்ரேலிடம் அதிரடி காட்டிய கேரள நிறுவனம். அரசு திட்டங்களை விளம்பரப்படுத்த ராணுவத்தை பயன்படுத்துவதா? காங்கிரஸ் எதிர்ப்பு. தொடர்பின விரிவான செய்திகள். இந்தியாவுடனான கட்டுப்பாட்டு எல்லைப் பகுதியில் சீனா தனது ராணுவ பலத்தை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது. சீனாவின் ராணுவ பலம் தொடர்பாக பென்டகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 3488 கிலோமீட்டர் நீள கட்டுப்பாட்டு எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்களை அதிக எண்ணிக்கையில் பணியமர்த்துவதுடன் தரையடி சேமிப்பு கிடங்குகள், சாலைகள், கிராம குடியிருப்புகள், விமான நிலையங்கள், ஹெலிகாப்டர் இறங்கு தளங்கள் உள்ளிட்ட பணிகளிலும் சீனா தீவிரம் காட்டி வருவதாக தெரிவித்துள்ளது. தற்போது சீனாவிடம் 500க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் உள்ளதாகவும், அந்த எண்ணிக்கையை 2030ஆம் ஆண்டுக்குள் 1000ஆக அதிகரிக்கவும் முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பென்டகன் தெரிவித்துள்ளது. பீகாரில் மகாத்மா காந்தி பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு விழா சமீபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்று பீகார் முதல் மந்திரி நிதிஷ்குமார் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பீகாரில் மத்திய பல்கலைக்கழகம் அமைய மத்திய பாஜக அரசுதான் காரணம். முன்பு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கூட்டணி அரசு உதவவில்லை. 2014 ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பணிகள் நடைபெற்றன என தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமரை பாராட்டி பேசியுள்ளதால் நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு திரும்புவாரா என்று கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் பீகார் முதல் மந்திரி நிதிஷ்குமார் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மகாத்மா காந்தி மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் எனது உரை பற்றிய செய்திகளை படித்தபோது நான் வேதனையடைந்தேன். அப்போதே காங்கிரஸ் அரசாங்கம் கயாவில் மட்டுமொரு மத்திய பல்கலைக்கழகத்தை அமைக்க விரும்பியதை நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்பினேன். பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என தெரிவித்துள்ளார். கடந்த 19ஆம் தேதி காலை தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அன்றைய நாள் நள்ளிரவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு அரபிக்கடலில் பரவியது. இது மேற்கு வடமேற்கு திசையில் அகர்ந்து தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் புயலாக உருவெடுத்தது. தென்மேற்கு அரபிக்கடலில் உருவாகியுள்ள இந்த புயலுக்கு தேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த புயலானது அதி தீவிர புயலாக மாறி வருகிற 25ஆம் தேதி அதிகாலை ஓமன் மற்றும் ஏமன் இடையே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயலால் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது கடந்த 7ஆம் தேதி திடீரென 1000கணக்கான ராக்கெட்டுகளை வீசி கமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். அதோடு இஸ்ரேலுக்குள் தரைவழியாகவும் ஊடுருவி தாக்குதலை தொடுத்தனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் எதிர் தாக்குதல் நடத்தியது. இருதரப்பினரும் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இதில் இஸ்ரேல் காசா நகரின் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி வருகின்றது. இருதரப்பினரும் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 5000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் கண்ணூர் அருகேயுள்ள கூத்துப்பரம்பு தொழிற்பேட்டையில் இயங்கி வருகிறது மரியன் அப்பாரன்ஸ் எனும் ஆடை தயாரிப்பு நிறுவனம். இங்கு 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இதனை தாமஸ் என்பவர் நடத்தி வருகிறார். இந்நிறுவனம் இஸ்ரேல், கத்தார், பிலிப்பைன்ஸ் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளுக்கு ராணுவ சீருடையை தயாரித்து வழங்கி வருகிறது. இந்த நிலையில் இந்நிறுவனம் இஸ்ரேல் ராணுவத்திற்கு சீருடைகளை தயாரித்து வழங்க முடியாது என்று அதிரடியாக அறிவித்துள்ளது. மேலும் சுமார் 1 லட்சம் சீருடைக்கான ஆர்டரையும் ரத்து செய்துவிட்டது. டெல்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையகத்தில் அந்த கட்சியின் முன்னாள் ராணுவ வீரர்கள் பிரிவு தலைவரான ஓய்வு பெற்ற கர்னல் ரோஹித் சௌத்ரி நேற்று நிருபர்களிடம் பேசியுள்ளார். அப்போது அவர், நரேந்திர மோடி அரசு தனது அரசியல் வளர்ச்சிக்காக அரசு திட்டங்கள் குறித்த சுவரொட்டிகளை ராணுவத்துக்கு வழங்கியுள்ளது. அரசு திட்டங்கள் தொடர்பான 822 செல்ஃபி மையங்கள் நாடு முழுவதும் அமைக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. அரசு திட்டங்களை விளம்பரப்படுத்த ராணுவத்தை பயன்படுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. நமது ராணுவ வீரர்கள் தற்போது பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் பிரச்சாரம் செய்வார்களா என்ன? ராணுவத்தின் மதிப்பை இந்த அளவு குறைக்க வேண்டுமா? இது சட்டவிரோதம் என்ற கருத்துவதால் இது தொடர்பான உத்தரவை ராணுவம், விமானப்படை, கடற்படை ஆகிய தங்கள் இணையதளங்களில் வெளியிடவில்லை. இவ்வாறு அவர் பேசியுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lankafoor.com என்னும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. நம்ம lankafoor சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.